ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மகி நோட்ஸ் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் ஆறாம் வகுப்பு தமிழ் இயல் ஏழில் வேலு நாச்சியார் நுழை முனை பார்க்கலாம் வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நாட்டை வந்து கைப்பற்றி கொண்டாங்க ஸோ அவங்கள வந்து எதிர்த்து நிறைய பேர் போர் புரிஞ்சாங்க அதில் வந்து வெற்றி பெற்றவங்க சில பேர் தான் ஸோ ஒரு போருக்கு வந்து எது முக்கியம் அப்படின்னா வீரம் ரொம்பவே முக்கியம் அதுவும் மெயினாக அந்த ஏற்ற மாதிரி நம்ம செயல்படணும் ஓகேவா ஸோ இந்த டாப்பிக்கில் விடுதலை போரில் ஆண்களுக்கு நிகராக செயல்பட வந்து ஒரு பெண்மணி பற்றி தான் பார்க்க போகிறோம் அவங்க யார் அப்படின்னா நாச்சியார் இவங்க யார் அப்படின்னா ராமநாதபுரத்தை ஆட்சி செஞ்ச செல்ல மன்னருடைய ஒரே மகள் ஓகே ராமநாதபுரத்தை ஆட்சி செஞ்சு செல்ல மன்னருடைய ஒரே மகள் இவருடைய தாய்மொழி தமிழாக இருந்தாலும் அவங்க வந்து கூடவே நிறைய லாங்குவேஜை கற்றுட்டுருந்தாங்க ஆங்கிலம் பிரெஞ்சு உருது போன்ற மொழிகளை வந்து கற்றுகிட்ருந்தாங்க அது மட்டும் கிடையாது சிலம்பம் குதிரேச்சம் வால்போல் வீழ்பச்சி இல்லாமல் அவங்க மொழியாக கற்றுட்டுருந்தாங்க ஓகேவா இவங்க யார் மணந்து கொண்டாங்க அப்படின்னா சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் அவங்க கணவர் முத்துவடுகநாதர் வந்து காளியார் கோயில் நடைபெற்ற ஒரு போரில் வந்து ஆங்கில படையோட போரிட்டு வீரமரணம் அடைஞ்சிருப்பாரு ஸோ அதுக்கப்புறம் வெயிலாச்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஆங்கிலேயரை வேண்டி நம்ம சிவகங்கை வந்து மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதி இருப்பாங்க ஸோ அதுக்காக திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு பெரிய படையை திருட்டி வந்து பயிற்சி அழிச்சிட்டு இருப்பாங்க ஸோ அப்படியே எட்டு வருஷம் ஆயிடும் அந்த எட்டு வருஷத்துக்கு அப்புறம் நடக்க நிகழ்ச்சியை தான் இந்த இலசில் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த திண்டுக்கல் வந்து ஒரு பெரிய ஆலோசனை கூட நடந்துட்டுருக்கும் ஒரு நடுவில் வந்து வீரமங்கை வேலுநாச்சர் வந்து அமைஞ்சிட்டு அமர்ந்துட்டு இருப்பாங்க ஸோ அவரை சுற்றி அமைச்சர் தாண்டவராயனோ தளபதி பெரிய மருந்து சின்ன மருது அவங்களும் குறுநீர மன்னர்களும் நீட்டிருப்பாங்க ஓகேவா அமைச்சர் தாண்டவராயன் தளபதி பெரிய மருது சின்ன மருது ஓகேவா அப்போ வந்து வேலுநாச்சர் சொல்லுவாங்க நம்ம சிவகங்கை இழந்து வந்து எட்டு வருஷம் அப்படின்னு சொல்லி அவையில் சொல்லுவாங்க அதுக்கு தாண்டவராயன் அமைச்சர் தாண்டவராயன் சொல்வார் கவலைப்படாதீங்க நம்ம சிவகங்கை மீட்கும் நேரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வேலுநாச்சர் சொல்லுவாங்க ஆமாம் நானும் அந்த இனி நான் தான் அவரோட கா எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வெளியே ஒரே சத்தம் இருக்கும் அது என்ன சத்தம் அப்படின்னா மைசூர்லேருந்து ஹைதர் அலி அப்படின்ற அந்த மன்னர் வந்து ஒரு பெரிய படையை வந்து அமைச்சிருப்பார் யாருக்கு அப்படின்னா வேலுநாச்சருக்கு உதவியா ஓகேவா ஐயாயிரம் குதிரை படை வீரர்களை வந்து அமைச்சிருப்பாங்க அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ அவங்களோட ரசிச்சுக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்து பேச ஆரம்பிப்பாங்க அமைச்சர் தண்டவராயன் சொல்வார் எனக்கு உறுதியாக தெரியும் இந்த ஹைதர் அலி வந்து இந்த படையை அனுப்ப மொழியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லுவாங்க அதுக்கு அவர் கே அவங்க கேட்பாங்க எப்படி நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க நாம் ரெண்டு பேரும் வந்து ஹைதரிலியை கா மைசூருக்கு போகணும் இல்லையா அப்போ நீங்கள் அவர்கிட்ட வந்து உருதுமொழியில் பேசுனீங்க அதை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு ஸோ அதை வச்சு நான் நான் முடிவு பண்ணேன் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அப்போ சின்ன மருந்து சொல்வார் அப்போ நம்ம அரசியாருடைய பன்மொழி அறிவது எனக்கு பெரிய நன்மையை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லுவார் ஸோ அப்போ சின்ன மருந்து சொல்வாரு ஆமாம் நம்ம வீரருடைய ஹைதரீட் அஞ்சாயிரம் குதிரை பைதருக்குள்ளே சேர்ந்துட்டாங்க ஸோ நாளைக்கு வந்து நம்ம சிவகங்கை மீட்க புறப்படலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு வேலுநாச்சர் சொல்லுவாங்க என் கணவர் கொல்லப்பட்ட இடம் வந்து காளியார் கோவில் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து காளியார் கோயிலில் கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சிவகங்கை மீட்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எல்லாருக்கும் அதை எல்லோரும் வந்து அதை ஏற்றுப்பாங்க அதுக்கு அடுத்த நாள் காளியார் கோயிலை நோக்கி வேலுநாச்சருடைய படையை வந்து போக ஆரம்பிக்கும் ஆண்கள் படைப்பிரிவிற்கு வந்து மருது சகோதரர்களும் பெண்கள் படைக்கு வந்து கூயிலையும் தனிமை வைப்பாங்க ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்களும் யாருன்னா சின்ன மருந்து பெரிய பெரிய பெண்கள் படைப்பிற்கு குயிலையும் தனிமை இருப்பாங்க ஸோ காலையார் கோயிலில் வந்து படை அதாவது போர் நடக்கும் அந்த டைமில் வேலாச்சியருடைய படையும் ஆங்கிலேயர் படையும் வந்து இடையே ஒரு கடுமையான போர் நடக்கும் அந்த டைமில் ஆங்கிலேயருடைய படை வந்து தோற்று போயிடும் அப்போ பெரிய மருந்து சொல்வார் அரசியாரே நம்ம வந்து காலையர் கோயிலில் நம்ம கைக்கு வந்துடுச்சு ஸோ இப்போ வந்து சிவகங்கை கோட்டையம் வந்து தாக்குன்னா நம்ம வந்து ஆங்கிலேயரை விரட்டி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து வேலைநர் சொல்வாங்க அவசர வேணாம் சிவகங்கை கோட்டையை வந்து இப்போ அடைச்சிட்டு இருப்பாங்க விஜயதசமி நாளனைக்கு தான் அந்த கோட்டையுடைய கதவுலாம் திறக்கப்படும் ஸோ அப்போ நம்ம படைகள் வந்து உள்ளே நுழையலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு சின்ன முடிவு சொல்வார் அது அப்போ பெரிய காவல் இருக்குமே அப்படின்னு சொல்வார் ஸோ அப்போ வேலைநச்சர் சொல்லுவாங்க விஜயதசிமி நாளில் வந்து கோட்டையில் கோட்டைக்கு செல்லுறது பெண்களுக்கு மட்டும் அனுமதி இருக்குது ஸோ அப்போ வந்து கூடையில் வந்து பூக்கள் பழங்களோட சேர்த்து ஆயுதங்களையும் மறைச்சி பெண்கள்லாம் போகட்டும் அதுக்கப்புறம் தாக்குதல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் நாமளும் உள்ளே போயிடலான்னு சொல்லுவாங்க அப்போ ஈஸியாக வந்து ஆங்கிலேயர் ரிலேட்டடிச்சுல அப்படின்னு சொல்லி வெளிநச்சர் சொல்லுவாங்க அப்படியே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ தாண்டவராயன் சொல்வார் இன்னொரு செய்தி நான் அவங்களுக்கு சொல்லணும் உடையால் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளை காட்டி கொடுக்கணும்னு சொல்லி வற்புறுத்தினாங்க ஆனால் அவள் வந்து காட்டி கொடுக்காம இருந்தாலும் அவளை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்வாரு அதுக்கு அவர் சொல்வாரு நாம வந்து அவங்களுக்கு வந்து உரிய முறையில் ஒரு சிறப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வேலாச்சர் சொல்வாங்க அவங்களுக்கு வந்து ஒரு நடுகள் நடு நடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்க நடுகள் அப்படின்னா போரில் வீரமரைஞ்ச வீரமரணம் அரைஞ்சவளவுக்கு நடப்படும் கல் தான் நடுகள் ஸோ அப்போ வேலாச்சர் சொல்வாங்க அவங்களுக்கு வந்து ஒரு நடுகள் நடுங்க ஸோ அவங்களுடைய பெருமை வந்து எல்லாரும் அனுப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே செய்யலாம் அப்படின்னு சொல்றார் அமைச்சர் ஸோ விஜயதசமி நாள் வந்துடுச்சு அப்போ சிவகங்கையை நோக்கி படையப்போக்கும் அப்போ வழியில் வந்து உடையாள் அப்படின்ட்டு அந்த பெண்ணுக்கு வந்து நடுகள் நட்டுட்டு அந்த நடுகள் முன்னாடி நம் அவலாச்சர் கழுத்தில் அந்த தாலியை கட்டி அந்த நடுகள் மேலே காணிக்கையாக வச்சுருவாங்க வச்சுட்டு அந்த அந்த எல்லாம் வீரர்கள் வந்து உடையால் புகழ்வோங்க அப்படின்னு சொல்லி முழக்கமிடுவாங்க முழக்கமிட்டுட்டு அதுக்கப்புறம் சிவகங்கையை அணிவாங்க அப்போ குயிலின்றவங்க சொல்வாங்க நான் வந்து நம்ம பெண்கள் படை பிரிவினுடைய வந்து மாறு வீரத்தில் உள்ளே போகிறேன் உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே ஆயுத கிழங்குக்கு வந்து எப்படியோ தீ வச்சுடுவேன் தீ வச்சதுக்கப்புறம் ஆண்கள் படை வந்து உள்ள நுடையட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வேலைநாச்சல் வந்து அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க சொன்ன மாதிரி குயிலி வந்து அதே மாதிரி கோட்டைக்குள்ளே போய் தீ வைப்பாங்க அதுக்கப்புறம் சத்தம் போடுவாங்க அதுக்கப்புறம் ஆண்கள் படைய உள்ளே போயிட்டு ஆங்கிலேயரை வந்து தோல்வியிலையே செஞ்சிருவாங்க ஸோ அப்போ வீரர்கள் எல்லாமே வெற்றி வெற்றி அப்படின்னு சொல்லி முழக்கமிடுவாங்க இந்த வெற்றிக்கு காரணமான குயிலி எங்கே அப்படின்னு சொல்லுவாங்க வெலுநாச்சியாக ஸோ அப்பா வீரர்கள் சொல்வாங்க குயிலி வந்து அவங்க உடம்புக்கு தீயை வச்சுக்கிட்டு ஆயுத கிடங்குக்குள்ளே குதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ வேலுநாச்சர் சொல்லுவாங்க கோயிலு வந்து தன் உயிர் தன் உயிரை தந்து தன்னுடைய நாட்டை வந்து மீட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க துணிவுக்கோ அவங்க அவங்க தியாகத்துக்கும் வீரத்துக்கும் நான் தலைவணங்கிறேன் அப்படின்னு சொல்லி உணர்ச்சி பெருக்கூட வந்து சொல்லுவாங்க ஸோ எதனால் இந்த சிவகங்கையை மீட்பாங்க அப்படின்னா வேல்நாச்சருடைய வீரம் மருத சகோதரர்களுடைய ஆற்றல் ஹைதருடைய உதவி அதால் அது 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 மட்டும் கிடையாது கோயிலுடைய தியாகம் இது எல்லாமே இணைஞ்சி வந்து சிவகங்கையை மீட்பாங்க ஓகேவா அடுத்து இந்த தெரிந்து பாருங்கள் வேலினாச்சுடைய காலம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறு அடுத்து சிவகங்கை மீட்டது எப்போது அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது ஆயிரத்தி எண்பது அடுத்து ஜான்சிராணிக்கு முன்னாடி ஆங்கிலேயரை எதிர்த்து போர் போர் புரிஞ்ச பெண்மன் யார் அப்படின்னா வேலு நாச்சியார் ஸோ இதோட இந்த டாபிக் முடியுது எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்